ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட குறைவான முதலீடு இருந்தாலே போதும், இதிலிருந்து நீங்கள் நிறையவே லாபம் பார்க்க முடியும். வீட்டில் இருந்தபடியே குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தர மாதிரி தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஸ்னஸை உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சிறிய இடத்துலேயே கூட ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால லாபமும் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறக்கு முன்னாடி, இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். பிரெட் அப்படின்னு பார்த்தோன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு சாப்பிட்ருக்க ஒரு உணவுப் பொருள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து எப்போவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பிரெட் தயாரிப்பு பிஸ்னஸை நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது மூலமாக நிறையாவே வந்து லாபம் பார்க்க முடியும். இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளார், எக்ஸ், ஃபேட், ஈஸ்ட், ட்ரே, பேக்கிங் மிஷின், சால்ட் அண்ட் ஸ்வீட்னர், இது மாதிரி மூலப்பொருட்கள் எல்லாமே தேவைப்படும். பிரெட் தயாரிக்கிறதுக்கு தேவையான மிஷினரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரெட் மேக்கிங் மிஷின், பிரெட் கட்டிங் மிஷின், இந்த ரெண்டு மிஷின்களும் வந்து தேவைப்படும். இந்த ரெண்டு மிஷினரிஸுமே பார்த்தீங்கன்னா குறைவான விலையிலிருந்தே வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. மாடலை பொறுத்து வந்து விலையை வந்து மாறுபடும். நல்ல விலையில் இருக்க இயந்திரம் வாங்கணும் அப்படின்னா அதிலிருந்தே வந்து ஒரு மணி நேரத்துக்கு 2000 பிரெட் வரைக்கும் வந்து தயார் செய்ய முடியும். 8 மணி நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 16000 பிரெட்கள் வரைக்கும் வந்து தயார் செய்ய முடியும். அதுவே நீங்கள் வீட்டிலிருந்து வந்து இந்த தொழிலை செய்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களால் வந்து ஒரு நாளைக்கே வந்து 100-500 பிரெட்கள் வரைக்கும் வந்து தயார் செய்ய முடியும். பிரெட் தயாரிக்கிற முறை அப்படின்னு பார்த்தோம்னா மாவை வந்து முதல்ல நம்ம பிசையணும். நல்லா பிசைஞ்ச மாவை ட்ரேல போட்டு பிரெட் மேக்கிங் மிஷினில் வச்சு வேக வைக்கணும். அடுத்ததான் பிரெட் வெந்ததும் அதை நல்லா ஆற வச்சுட்டு பிரெட் கட்டிங் மிஷினை பயன்படுத்தி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பிரெட்டை பேக்கிங் மிஷினை பயன்படுத்தி பேக்கிங் பண்ணிக்கலாம். பிரெட் வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பயிற்சி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து அங்க போய் கூட பயிற்சி பெற்றுடும் இந்த பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்ல விலையில் இருக்க இயந்திரம் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்திலேயே வந்து 2000 பிரெட்கள் வரைக்கும் வந்து தயார் செய்ய முடியும். 8 மணி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16000 பிரெட்கள் வரைக்கும் ஒரு நாள்லயே வந்து நீங்க தயார் செய்யலாம். அதுவே வீட்டில இருந்து நீங்க இந்த தொழிலை செய்யறது மூலமா ஒரு நாளைக்கே நீங்க 100-500 பிரெட்கள் வரைக்கும் வந்து தயாரிக்க முடியும். இந்த மாதிரி நீங்க தயாரிச்சு பேக்கிங் பண்ணி வச்சிருக்க பிரெட் பாக்கெட்டுகளை உங்க ஊர்ல இருக்க மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் நீங்களே நேரடியாக போய் கூட விற்பனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமா கூட விற்பனை பண்ணிக்கலாம். ஒரு பிரெட் பாக்கெட்டோட விலை பாத்தீங்கன்னா 30 ரூபாய். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்க 100 பிரெட் பாக்கெட்டுகளை வந்து விற்பனை செஞ்சீங்க அப்படின்னா கூட உங்களால 3000 ரூபாய் வரைக்கும் வந்து சம்பாதிக்க முடியும். இதுல இருந்தே மாசத்துக்கு நீங்க 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து வருமானம் பார்க்கலாம். இது வந்து ஒரு உணவு சம்பந்தமான தொழில் அப்படிங்கறதால இந்த பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு FSSA ஆவணம் வந்து கண்டிப்பா பெற்றிருக்கணும். நீங்க தயாரிச்சு விற்பனை செய்ய போற பொருளை வந்து ஆன்லைன் மூலமா விற்பனை செய்ய போறீங்க அப்படின்னா GST ரெஜிஸ்ட்ரேஷனும் கண்டிப்பா பெற்றிருக்கணும். இந்த பிசினஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.